நம்ம தமிழ்நாட்டில் வைகைக்கரை நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் ரியாங்கிறவர் மதுரையில் இருக்க பறவை அனுப்பநடி போன்ற ஊர்களில் வந்து அகரவாராய்ச்சி பண்ணி பல முக்கியமான அம்சங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து 1950களின் இறுதியில் பார்த்திங்கன்னா டாக்டர் கே வி ராமன் அவர்களை வந்து தொடர்ந்து மதுரை, திருமங்கலம், மேலூர், பெரியபுரம் போன்ற ஊர்களை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி இங்கே பல கல்வெட்டுகளும் பல தொழில் பொருட்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 1970களிலிருந்து 2017-18 வரைக்கும் தொடர்ந்து பல அகழ்வாராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அழகன்குளம், அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், அப்புறம் கீழடி. அழகன்குளம் வந்து பாண்டி மன்னர்களின் முக்கியமான துறைமுக நகரமாக இருந்திருக்கு. அங்கே கிடைக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையானது. அடுத்து ஆதிச்சநல்லூர், அங்கே வந்து கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று இருக்குது. அதுக்கப்புறம் சென்னைக்கு அருகில் இருக்கிற அத்திரம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 1500,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் கீழடி, கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் பழமையானது. இது அழகன்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை விட 100 ஆண்டுகள் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்ந்த தமிழ் மக்கள் கட்டிடக்கலையிலும் வேளாண்மையிலும் கல்வி அறிவிலும் நெசவு தொழிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு. ஒரு இனத்தோட வரலாறு மறைச்சோன்னா அந்த இனத்தையே அழிச்சிடலான்னு ஆங்கில எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல் சொல்லியிருக்காரு. Thank you.